அனைவருக்கும் இரவு வணக்கம். பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினராகிய உங்கள் அனைவரையும் இந்த இரவு நேரத்தில் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்புல சிந்திக்க இருக்கிறோம். அது வந்து பகவத் மிஷனால மட்டும்தான் இப்படி ஒரு டைட்டிலே முதல்ல தேர்ந்தெடுக்க முடியும். எந்த ஆன்மீக அமைப்புக்கும் கூட இந்த டைட்டில தேர்ந்தெடுக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குதா இல்லையான்னு நினைக்கிறது கூட கொஞ்சம் அரிதான விஷயம்தான். அந்த அளவுல நம்மளால மட்டும்தான் இப்படி ஒரு டைட்டிலே தேர்ந்தெடுக்க முடியும். அப்படி என்னங்க டைட்டில் அப்படின்னு நீங்க கேட்கறது தெரியுது. எதுவரை ஆன்மீகம் தேவை கேக்குறதுக்கு ஒரு அசாத்தனமான துணிச்சல் வேணும் தானே. ஆன்மீகம் எதுவரை தேவை அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்படி இப்படி ஒரு டைட்டில எடுக்கிறதுக்கும் சிந்திக்கிறதுக்குமே ஒரு அசாத்தனமான துணிச்சல் வேணும். ஒரு விஷயத்துல எந்த டவுட்டும் இல்லாம ஐயமே நமக்கு இல்லை அப்படின்னு ஒரு கிளாரிட்டா கிறிஸ்டல் கிளியரா நாம புரிஞ்சிருந்தா மட்டும்தான் இப்படி ஒரு துணிச்சலான ஒரு டைட்டில நம்மளால எடுக்க முடியும். ஓகேங்களா? அந்த வகையில எதுவரை ஆன்மீகம் தேவை அப்படிங்கறத பத்தி நாம இன்னைக்கு சிந்திப்போம். சரிங்களா? சரி, இதுல பாத்தீங்கன்னா இதுவரையிலும் வந்த ஒட்டுமொத்த ஆன்மீக அமைப்புகள் எல்லாத்ததும் சேர்ந்தது ஒரு அணுகுமுறை. நம்ம பகவத் ஐயாவோட அணுகுமுறை முற்றிலும் அதிலிருந்து மாறுபட்ட ஒன்று. புரியுதுங்களா? டோட்டலா இது வேற அது வேற அப்படிங்கிறது தான். புரியுதுங்களா? அதனால முதல்ல மற்ற இன்று நடைமுறையில் உள்ள ஆன்மீக அமைப்புகள் எல்லாத்திலையுமே ஆன்மீகம் எதுவரை தேவை அப்படிங்கிறத எப்படி பாக்குறாங்க அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நாம எப்படி பாக்குறாங்கிற ரெண்டையும் வேறுபடுத்தி பாக்குற தன்மை நமக்கு தெரியும். புரியுதுங்களா? சோ, மற்ற ஆன்மீக அமைப்புகள் ஆன்மீகம் எதுவரை தேவை அப்படிங்கிறத எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்ப்போம். அதாவது மற்ற ஆன்மீக அமைப்புகள் ஒட்டுமொத்தையோட பார்வை எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாமே மனதிற்கு ஒரு பயிற்சியை கொடுத்து முயற்சியின் மூலம் மனதை ஒரு நிலைக்கு கொண்டு வர்றது. நம்முடைய விருப்பப்படி ஆன்மீக அமைப்புகளில் மகான்கள் கூறியிருக்கிறார் போல் நம்முடைய மனதை ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு பயிற்சிகளையும் முயற்சிகளையும் செய்வது. எவ்வளவு நாளைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ பிறந்ததுல இருந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஒருவேளை நீ தியானம் பண்ணிக்கிட்டு எத்தனை பயிற்சி முயற்சிகளோ அத்தனையும் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா, ஒருவேளை இந்த ஜென்மத்துல உனக்கு ஞானம் கிடைக்கலாம். இல்லை என்றாலும் அடுத்த ஜென்மத்தில் நீ இந்த ஜென்மத்தில் எடுத்த முயற்சி உன்னை கர்ம பலனாக வந்து உனக்கு வழி நடத்தும். அடுத்த பிறவிலையாவது உனக்கு முக்தி வாய்ப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. இப்படிதான் எல்லா ஆன்மீக அமைப்புகளும் கூறிக்கொண்டு செயல்பட்டு கொண்டும் வந்திருக்கின்றன. இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நாம் எந்த ஆன்மீக அமைப்புக்கு எதுக்கு போனீங்கனாலும் மனதின் வழியாக மனதை பயன்படுத்தி நமக்கு மனதின் வழியாக நமக்கு வேண்டுங்கிறத பெறுறது அடைதல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம விருப்பத்தின்படி நமக்கு என்ன தேவையோ அதை வந்து ஒரு பயிற்சி முயற்சியின் மூலம் மனதை வந்து இயக்கி நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியை எடுக்கிறது, பயிற்சி செய்யறது, இதுதான் இதுக்கு பேர் அடைதல் முறை அப்படின்னு சொல்றாங்க. இதுவெல்லாம் ஆன்மீகத்துல ஒட்டுமொத்தமான அத்தனை ஆன்மீக அமைப்புகளும் இதே அடிப்படையில் தான் இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு என்ன பண்ணணும்
அப்படி நடத்தது பார்த்தீங்கன்னா போனோடனே நமக்கு ஒரு உடற்பயிற்சி கொடுப்பாங்க, உடல்லாம் ஆரோக்கியம் அடைஞ்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க நடை உடை பாவனை எல்லாத்துலேயுமே அந்தந்த ஆன்மீக அமைப்புகளுக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டைலில் நம்மளை வந்து நாம் வந்து மெர்ஜி பண்ணிக்குவோம். காஸ்டியூம்ஸ், ஒரு ஆன்மீக அமைப்பில் காவி இருக்கலாம், இன்னொன்றில் ஒயிட் இருக்கலாம், இப்படி நிறைய ட்ரெஸ் கோடு மாதிரி இருக்கு ஓகேங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி நான் எந்த ஆன்மீக அமைப்பையும் தவறாக சொல்லலை, நாம் வந்து ஒரு ஓப்பன் மைண்டோட இந்த விஷயத்தை சிந்திக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம பகவத் ஐயா கருத்துக்களை புரிஞ்சவங்களுக்கு மத்தியில் தான் நம்ம இதை பேசுகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஓப்பன் மைண்டாக நீங்கள் சிந்திக்கணும்னு சொல்கிறேன். நடை உடை பாவனை உத்ராட்சி அணிந்து கொள்வது, மத சின்னங்களை மாட்டிக்கொள்வது, நாம ரூபங்களை அணிந்து கொள்வது, புரியுதுங்களா? இப்போ நீ துணுறிட்டு இருக்கேன்னு நீங்க கேட்கலாம். இது எனக்கு வந்து சொல்லி கொடுத்த மெத்தடு, நான் அப்படி இட்டு இருக்கேன். இது சின்ன வயசுல இருந்து வீட்டுல சொல்லி கொடுத்தது. அது மாதிரி அவங்க அவங்களுக்குன்னு என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்களோ அந்த மாதிரி ஏதோ ஒரு மத சின்னங்களை இதையெல்லாம் நம்ம என்ன பண்றோம், யூஸ் பண்ணி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம், புரியுதுங்களா? இப்படி பண்ணிட்டு வந்துட்டு இது ஒரு பக்கம் வெளிப்புறத்தமாக நாம் ஆன்மீகத்துக்காக செய்து கொள்ளுகிற ஒரு அமைப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மனதுக்கு வந்து பல வகையான தியானங்களை சொல்லித்தருவாங்க. மனதை பல வகையிலையும் டியூன் அப் பண்றது, அதையெல்லாம் பயிற்சி செய்கிற போதெல்லாம் ஒரு விதமான ஒரு நிம்மதியான ஃபீலிங், ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், ஒரு பரவச உணர்வு கூட கிடைக்கும். அடடா இவ்வளோ ஒரு ஆனந்தமா இருக்குது, அது கொஞ்ச நேரம் வந்துட்டு போயிடும் மொத்தமா. திரும்ப நாம் அந்த உணர்வை வேணும் வேணும் வேணும்னு சொல்லி காலங்காலமாக தொடர்ந்து அந்த ஒரு மனத்தளர்வு நிலையை பற்றி பிடிக்கிறதுக்கு நாம் வந்து தொடர்ந்து அந்த பயிற்சியில் ஈடுபடுறது, அந்த முயற்சியில் ஈடுபடுறதுன்னு நாம் வந்து செயல்பட்டு இப்படித்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணுவோம், தியான பயிற்சி, உடற்பயிற்சி. உடற்பயிற்சினா உடல் ஆரோக்கியத்தைப்படுது. மன பயிற்சி செய்யும் போது உடல் பயிற்சி மாதிரி மன ஆரோக்கியம் அடையும்னு நினைக்கிறோம், ஆனா பாத்தீங்கன்னா அந்த பயிற்சி செய்யற போது நல்லா இருக்கும். மறுபடியும் எது இருக்குன்னா நம்முடைய ஒரிஜினல் யதார்த்த நிலை இருக்குது பாத்தீங்களா, அது மட்டும்தான் முன்ன நிற்கும். நம்ம செஞ்ச பயிற்சி எல்லாம் அப்ப எதுவுமே உதவி செய்யாது. நாமளும் பயிற்சி செஞ்சு அதை இது பண்ணி மனசை அது பண்ணிடலாம் இது பண்ணிடலாம்னு எத்தனையோ முயற்சி பண்ணுவோம். பயிற்சியின் போதெல்லாம் அமைதியா கூல் டவுனா இருக்கும், ஏசிக்குள்ள இருக்கிற மாதிரி. நீங்க எதாவது வந்தீங்கன்னா ஏசி விட்டு வெளியே வந்த மாதிரி. அப்ப நம்மளுடைய ஒரிஜினல் என்னவோ அது மட்டும்தான் வெளிப்படும். அப்பதான் நமக்கு வந்து நம்மளால நம்மளதே தாங்கிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப நம்ம என்ன நமக்குள்ள இப்படி இருக்குது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருது, இப்படிப்பட்ட உணர்வுகள் வருது, இப்படிப்பட்ட இயல்புகள் இருக்குது அப்படின்னு நம்மளே நம்மளே வந்து வெறுக்கிறது, எதிர்மறையான எண்ணங்கள் உணர்வு வர்றது, இப்படி ஓடிட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா மனதுக்கு வந்து ஆய்வு செய்யறது, மகான்கள் வாழ்க்கை வரலாறுகளை படிக்கிறது, உபதேசங்களை கேட்கறது, இப்படின்னு சொல்லி அவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன சொல்லிட்டு போனாங்களோ அதையெல்லாம் அதே மாதிரி நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அதை நம்ம வந்து அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரி, அவங்க சொல்லி கொடுத்த கோட்பாடுகள், உபதேசங்கள்லாம் நாம் எடுத்து நமக்குள்ள ஃபுல்லா முயற்சி பண்ணி அதை ட்ரை பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க எங்கேயோ ரொம்ப உயரத்துல இருக்கிற மாதிரியும் நம்மளுடைய யதார்த்த மன இயல்பு நமக்கு தெரியும் இல்ல, நம்ம கிட்ட கோபம் இருக்கும், தாபம் இருக்கும், பல விதமான எண்ண உணர்வுகள் எல்லாம் வரும். அப்ப நம்மள நம்ம என்ன பண்ணணும்னு நினைப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கெல்லாம் எங்கேயோ இருக்கிறாங்க, நாம இவ்வளவு கேவலமா இருக்கிறோம், நாம ஒரு காலத்திலயும் அவர்கள் நிலையை அடையிறதுங்கிறது சாத்தியமே நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாம இருக்கிற காலம் வரலாம் என்னத்தையும் செஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து இந்த குடும்பத்தை தொழில இதெல்லாம் ஒரு கட்டத்துல எல்லாத்துலயும் இருந்து விடுதலாகி போய் ஏதாவது ஒரு ஆன்மீக அமைப்புல சேர்ந்து தொண்டு பண்ணியாவது நம்ம வாழ்க்கைய நாம் ஒரு நிறைவு பண்ணியாவது வாழ்ந்து கொள்வோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தான் நம்ம வருவோம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல நம்ம இப்படி இந்த ஆன்மீக முயற்சியில் ஈடுபட்டு இருக்கும் போது சில ஏதாவது ஒரு விஷயங்கள்ல நாம தவறா நடந்திருப்போம், இல்ல மத்தவங்க இன்சல்ட் பண்ணதுக்கு நாம ஏதோ ஒரு இப்படி ஏதாவது சொல்றதுல அதுல குற்ற உணர்ச்சின்னு ஒண்ணு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, போதும்
சொல்லுவாங்கல்ல, குரங்குக்கு ஒரு புண்ணு போதுமா, ஒரே ஒரு சிறு காயம் போதுமா, அதை பறிச்சு பறிச்சு அது பெருசாகிக்கிறங்கிற மாதிரி குற்ற உணர்வுங்கிற சின்ன ஒரு பொறி போதும் நம்மள வந்து போட்டு பல வருடங்களா நம்மள உள்ள முக்கி கொண்டு எடுத்துரும். அப்படிப்பட்ட குற்ற உணர்ச்சியில பல காலம் இதுக்கெல்லாம் வழி தெரியாம நமக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல ஞானம் முக்திங்கிறதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அதுக்கெல்லாம் ஒரு அமைப்பு வேணும், நமக்கு அந்த மாதிரி அமைப்பு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளா நாமளே அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்து நிற்போம். இப்படித்தான் பெரும்பாலுமான நம்ம எல்லா முயற்சிகளும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். கத்த கத்தையா புஸ்தகம் வாங்கி வச்சுக்குவோம், நிறைய என்னென்ன பயிற்சி முயற்சிகள் சொல்றீங்களோ டிசைன் டிசைனா பயிற்சி முயற்சிகள்லாம் ஈடுபட்டு பார்ப்போம். எத்தனை செய்தாலும் இங்க உள்ளக்குள்ள ஒரு செய்யும் போது நல்லா இருக்கும், மற்றபடி நம்முடைய யதார்த்த உண்மை என்னவோ அது மட்டும்தான் வெளிப்படும். அந்த இதை எதிர்கொள்றதுக்கு எந்த பயிற்சி முயற்சியும் வேலை செய்யாது. இப்படிதான் வாழ்க்கை முழுவதுமே நான் மற்ற எல்லா இதுமே நான் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்மீகங்கிறதுக்கு தான் நீ இந்த பிறவியே எடுத்து வந்திருக்கிற, அதனால எவ்வளவு உன்னுடைய லைஃபே நீ ஆன்மீகத்தை அர்ப்பணிச்சிரு. இந்த அளவுக்கு இந்த குடும்பம் இல்லற இதெல்லாம் இருந்து ஓரளவுக்கு இருந்துட்டு மற்றபடி உன்னுடைய பெரும்பாலும் நேரத்தை ஆன்மீகத்துக்கே செலவு பண்ணி உன் லைஃப நீ வந்த பிறகு எடுத்த நோக்கத்தை நிறைவு பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம சொல்லிடுவாங்க. நாமளும் அதுக்காக கடுமையான முயற்சி எடுப்போம். பண்ணியும் நமக்குள்ள என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருப்தியான ஒரு மனநிலை இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. நாம் என்ன நினைப்போம், நமக்கு இருக்கிற வேண்டாத மன உணர்வுகள் நமக்கு பிடிக்காது, அதை மாற்றி அமைக்கணும்னு முயற்சி பண்ணுவோம். அதே மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் வரும், அந்த எதிர்மறையான எண்ணங்கள்லாம் வரக்கூடாது, அதுக்கு நம்ம நேர்மறையா எண்ணங்களை மாற்றணும்னு முயற்சி பண்ணணும். அப்படி முயற்சி பண்ணணும் மனசுல நிறைவு வருமானா வராது. அதே மாதிரி நமக்கு இருக்கிற கேரக்டர்ஸ் குணநலன்கள் பொறாமை வெறுப்பு நல்ல விஷயங்களும் வரும் கெட்டதும் வரும். இந்த கெட்டதை தான் நம்ம வந்து மாற்றணும்னு சொல்லி குணநலன்களை மாற்ற வேண்டும்னு சொல்லிட்டு கடுமையான முயற்சிகளை கொடுத்துருவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இயல்புன்னு நமக்கு இருக்குது, நமக்கு இருக்கிற இயல்பு நமக்குள்ள வெளிப்படும் போது தான் நமக்கு இவ்வளோ ஒரு சிங்கமான இயல்பு நமக்கு இருக்கா, நமக்குள்ளதானே இது இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளே நாம வந்து ஒரு கில்ட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்றது, இந்த மாதிரி நம்மளே நம்ம சரியில்லைன்னு சொல்லிக்கிற நிலைக்கு நம்ம போயிருக்கோம். இதெல்லாம் மீறி மனசை வந்து எப்படியாச்சும் அடக்கி அதை வந்து நம்முடைய கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு தீவிரமா முயற்சி பண்ணுவோம். அது விட இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆன்மீகங்கிறது ஒரு வினோதமா நம்ம வந்து கற்பிதம் பண்ணிப்போம். அவங்களுக்கு வந்து எப்பேற்பட்ட சூழ்நிலையும் கோபமே வரக்கூடாது, அவங்க வந்து ஒரு என்ன நல்லா சொல்லணும் ஒரு சூடு சுரணியே இல்லாம அப்படியே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வினோத கற்பனை. பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியும், தேஜஸா இருப்பாங்க, இப்படி ஏகப்பட்ட வினோதங்கள் கற்பனைகள் இப்படி ஏகப்பட்டது வச்சுக்கிறோம் ஓகேங்களா. இதுக்கு மேல இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆன்மீகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்காலத்தையும் உணர்ந்திருக்கும், அடுத்தது என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியணும். இந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஆன்மீகத்துல நாம வந்து ஒரு தேர்ச்சி பெற்றதாகவும் ஒரு இது அடைஞ்சதாகவும் நாம நினைக்கிறோம். இயற்கையின் ரகசியத்தெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்படின்னு சொல்லி நமக்கு இல்லை, இப்படி இருந்தாலும் கூட மனசுல ஒரு திருப்தியும் நிறைவும் இல்லாம இப்படியேதான் இருந்துகிட்டு இருக்கும். சமாதி நிலை அடைஞ்சி நிறைவு பண்ணிக்கணும் இறுதி காலத்துல அப்படின்னு நினைப்போம். மனோ அனுபவங்களை வந்து பற்றி பிடிச்சுக்கிட்டு எப்படியாவது நமக்கு அந்த ஒரு பரவச நிலை ஏதோ ஒண்ணுல நாம வந்து அப்படியே நம்மளை இணைச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அதாவது இதுக்கெல்லாம் வந்து குடும்பங்கள் உறவுகள் தான் தொந்தரவா இருக்குது, இதையெல்லாம் திறந்துட்டு போனாதான் நமக்கு இந்த ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய உயர்ந்த நிலைகள் நமக்கு சித்தியாகும் சாத்தியப்படும்னு சொல்லிட்டு நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். அதுக்கு மேல சும்மா இரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அந்த சும்மா இருவோட பொருள் அகத்துல நமக்கு ஏற்படுகிற எண்ண உணர்வுகளுக்கு நாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறது தான் சும்மா இருத்தல். அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு வெளியில எந்த செய்யற கடமைகள்லாம் துறந்துட்டு சும்மா இருக்கிற மாதிரியான நிலைக்கு போயிடுறது, அப்புறம் வந்து நான் யாருன்னு சிந்திக்கிறது,
அப்புறம் அகம் பிரம்மாஸ்மி, இப்படி பல வகையில நம்ம எத்தனையோ ஆன்மீகத்துல சொல்லப்பட்ட கருத்துக்கள் இதுகளை எல்லாத்தையுமே திரும்பி திரும்பி நாம யோசனை பண்ணி நமக்கு அப்படி எல்லாம் பண்ணாலும் கூட இது எவ்வளவு நாளைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கை முழுவதுமே ஆன்மீகம். எவ்வளவு நாளைக்கு லைஃப் ஃபுல்லாமே ஜென்ம ஜென்மமா நீ தொடர்ந்து வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஜென்மத்துல உனக்கு முக்தி கிடைக்கும். இப்படித்தான் எல்லா ஆன்மீக அமைப்புகளும் அதில் ஆன்ம சாதகர்களும் முயன்று கொண்டிருக்கிறார்கள். நீங்க வேணா பகவத்தையா பகவத் மிஷன் இதை தவிர்த்து நீங்க வேற எங்க வேணாலும் விசாரிச்சு பாருங்க. நீங்களே உங்களுடைய பழைய நிலைய நீங்க ஆய்வு எடுத்து கூட பாருங்க. இப்படித்தான் நாம் எல்லாம் இருந்திருக்கோம் இல்லையா அப்படிங்கறத என்னால உணர முடியுது. அப்படித்தான் நான் இருந்தேன். அது மாதிரி நான் நிறைய பேர் விசாரிச்சு வரணும். எல்லாரும் அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க. ஓகேவா? இதுதான் எல்லா ஆன்மீக அமைப்புகளும் ஆன்மீகம் எதுவரை தேவை என்பதற்கு ஆனா வழிமுறையாக வைத்திருக்கிறது. இப்போ நாம வந்து ஒரு புதிய அணுகுமுறை வழிமுறையைத்தான் பகவத்தையா நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கிறார். அது என்னங்க? ஆண்டாண்டு காலமாக மனதை பயன்படுத்தி ஏதோ ஒன்றை அடைதல், தொடர்ந்து தக்க வைத்தல் என்ற அணுகுமுறையில் இருந்து மனம் ஏதோ ஒன்றை பிடித்திருக்கிற பிடியில் இருந்து விடுபடும் விடுதல், விடுதலை என்ற ஒரு புதிய அணுகுமுறையை ஆன்மீக உலகத்திற்கே முதன் முறையாக பகவத்தையாதான் எளிமையாக சுட்டி காட்டியிருக்கிறார். இது ஃபர்ஸ்ட் டைம் ஆன்மீகத்தில் இதுதான் சொல்றேன். அதாவது பழைய ஆன்மீக அணுகுமுறைக்கும் பகவத்தையாவோட அணுகுமுறையும் வந்து டோட்டலா நேர் எதிரான ஒரு விஷயம். புரியுதுங்களா? அதாவது நாம் மனதில் பிடித்து கொண்டிருக்கிற பந்தத்திலிருந்து விடுபடுவதுதான் விடுதலை. சரி, ஞானம் என்றால் என்ன? நம்முடைய மன இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது கிடையாது. அது ஒரு இயற்கையான இயக்கம் அப்படிங்கிறத நம்ம அறிவு புரிந்து கொள்வதற்கு பேரு தான் புரிதல், ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்படி புரிஞ்சுக்கிட்ட அறிவு அதுக்கப்புறம் என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கையான மன இயக்கத்துல நம்ம அறிவு வந்து குறுக்கிடுறதுல இருந்து டோட்டலா விடுபட்டுருச்சு. தன்னுடைய லிமிட் என்ன, தன்னுடைய இயலாமை என்ன, மனசோட இயக்கத்துல நாம் போடுறது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி நம்ம அறிவு புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய இயலாமையை உணர்ந்து மனதோட இயக்கத்துல குறுக்க போய் சண்டை போடுறதுல இருந்து விடுபட்டுருச்சு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா மனோ இயக்கம் சுதந்திரமாக செயல்பட தொடங்குது. ஒரு பிரவாக ஆறு ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு ஆற்றை போல எல்லா எண்ண உணர்வுகளும் தோன்றி மறைந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பிரவாக நிலைக்கு நாம் வந்துடும். இதுதாங்க வந்து முக்தி விடுதலை நிலை அப்படின்னு சொல்றது. எதுலேயுமே மனம் தங்கி இருக்காத ஒரு நிலை, எல்லாமே தோன்றி மறைகிறதுக்கு ஒரு ஆதாரமான நிலைக்கு போயிருக்கு. இதுதான் வந்து விடுதலை முக்தின்னு சொல்றோம். நமக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான உடல் இயக்கம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒண்ணு அக இயக்கம், மற்றொன்று புற இயக்கம். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த அக உறுப்புகளான இருதயம், நுரையீரல், இரத்த ஓட்டம் இதெல்லாம் வந்து இயங்கிக்கிட்டே நம்ம பிறந்ததுலேருந்து ஸ்டில் நைட் கடைசி டெத்து வரையும் இயங்கிக்கிட்டே இருக்குது. அதற்கு மேலோட்டமாக நாமலாக செய்யக்கூடிய புற இயக்கம்னு சொல்றோம் இல்லையா, நமக்கு தேவையான கை கால்களை பயன்படுத்தி நமக்கு தேவையான செயல்களை செய்து கொள்வது. இந்த அகையக்கத்தின் அடிப்படையில் இருந்துட்டு புற இயக்கத்தில் நம்ம வெளியில் நமக்கு தேவையான வேலையை செய்து அப்படி ஒரு உடலை இயக்குவதை போல மனதையும் நம்மால் இயக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புதிய அணுகுமுறையை நம்ம கையை சொல்லி கொடுத்துருக்கிறார். மனதுல ஒரு இயக்கம், இயற்கையான இயக்கம், நம்முடைய முயற்சி இல்லாம தாமாக செயல்படக்கூடிய இயக்கம். அங்க நமக்கு எந்த வேலையும் இல்லை,
அதிலிருந்து வெளிப்படுகிற என்ன உணர்வுகளை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு வெளிப்புற செயல்ல எதுவும் அதை பயன்படுத்த வேண்டி தேவை இருந்தா பயன்படுத்தி செயல் செய்து கொள்ளக்கூடிய ஒரு புதிய அணுகுமுறையத்தான் பகவத்கீதா கற்றுக் கொடுத்தார். நம்ம பிறகு உடல் இயக்கம் சொன்ன இல்லைங்களா, உடல் இயக்கத்துல வந்து ஒரு பகுதி நம்ம அன்கண்ட்ரோலா தாமா இயங்கிட்டு இருக்குது, அதுக்கு மேல் பரப்புலதான் நாமளா செய்யற இயக்கம் நாம செய்துக்கிறோம். அது போல மனம் என்ற ஒரு இயக்கத்தை ரெண்டா பிரிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் சொல்றேன். ஒரு இயக்கம் நம்ம அக உறுப்புகளை இயங்குவதை போல மனதின் ஒரு பகுதி சுதந்திரமாக தாமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் ஏற்படும் என்ன உணர்வுகளை புரிந்து கொண்டு நமக்கு வெளியில என்ன செயல் தேவையோ அதை செய்துக்கிறது தான் புறம் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்படி நம்ம புரிஞ்சிக்கும் போது நம்ம வாழ்க்கை மிகவும் சிறப்படைகிறது. இப்போ வந்து புரிதலுக்கு முன்னே நம்ம எப்படி இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நம்மளுடைய பெரும்பாலுமான நம்மளுடைய கவனத்தை நம் மனதை சரி செய்வதற்கு தான் நம்ம வந்து 90% ஆஃப் நம்மளுடைய நம்ம உடல் இயக்கத்துக்கும் மன இயக்கத்துக்கும் ஒரே சக்தி தாங்க, ஒரே கவனம் தான். அந்த சக்தியை முழுவதும் மனதில் வருகிற வேண்டாத விரும்பாத என்ன உணர்வுகள் குற்ற உணர்ச்சி இப்படி பலதே வந்து சாப்பிடும். நமக்கு மீதி இருக்கிற வெறும் 10% நம்ம என்ன விதமான செயல்களும் சிறப்பா செய்துட போறோம். இப்படித்தான் நாம வந்து ஐயாவோட அணுகுமுறைக்கு முன்ன நாம முயற்சி பண்ணி நம்மளுடைய நமக்கு வந்து ரெண்டுங்கிற பிரிவினையே தெரியாது. தாமாக ஒரு இயக்கம் நடக்குது, நாமளா செய்யற ஒரு இயக்கங்கிற பிரிச்சு பார்க்கவே தெரியாது. இந்த புரிதலுக்கு வந்த பிறகுதான் நாம வந்து ரெண்டா பிரிச்சுக்கிறோம். அகத்துல நமக்கு வேலை இல்லை, வெளியில செய்யறதுல தான் நமக்கு வேலை அப்படிங்கிற, வெளியில தான் நிஜம், உள்ள இருக்கிறதுங்கிறது மாயை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டதுனால உள்ள 80% செலவான எனர்ஜி வெறும் 20%ஆ மாற்றம் அடையுது, வெளியில செயலுக்கு 20% வந்து 80%ஆ மாற்றம் அடையுது. அப்பதனால நம்ம செயல்கள் நல்ல மாற்றம் அடையுது, தெளிவடையுது. மன இயக்கத்தை இல்ல நாம தேவையில்லாம செய்துகிட்டு இருந்த குறுக்கீடுகள் எல்லாம் இருந்து நாம முழுமையா விடுபட்டுறோம், அதுக்கு சுதந்திரம் கொடுத்துறோம், இப்படி வந்துடுறோம். அதுக்கப்புறம்தான் தாட்டுனா என்ன, திங்கிங்னா என்ன, இதுவரையில எந்த ஆன்மீக அமைப்புகளும் இந்த ரெண்டே ரெண்டு மந்திர சொற்களை சொல்லி யாரும் விளக்கம் சொன்னதே கிடையாது. நம்முடைய முயற்சி இல்லாமல் நம்மிடம் வெளிப்படுவதுக்கு பேர் என்னங்க, தாட். தாமாக வருவது தாட், ஓகேங்களா. அப்படி வந்த எண்ணத்தின் மீது நம்முடைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்து திங்க் பண்றோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேரு திங்கிங். இதை ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டாவே இதெல்லாம் நம்ம என்னன்னா உங்களுக்கு தெரியுங்கிறதுனால இதை நான் நிறைய மிகைப்படுத்தி சொல்லலை, நம்ம நிறைய வேற இதுல போறதுனால இது அப்படியே நம்ம ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்கா சொல்லிட்டு போறேன். தாட் அண்ட் திங்கிங்கிற ஒரு ரெண்டே ரெண்டு விஷயத்தை வச்சு நம்ம ஒட்டு மொத்தமான மன இயக்கத்தை எப்படி பிரிச்சு பாக்குறதுங்கிறத ஒரு நுட்பமான கலைய ஐயா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த ஆன்மீக அமைப்பிலும் தாட் அண்ட் திங்கிங்கிற ஒரு இதெல்லாம் கிடையவே கிடையாது. மனதின் செயல்பாட்டை அகம் புறம்னு பிரிச்சு இதுவரை யாரும் சொல்லியிருக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னா யாருமே சொல்லுங்க, பகவத்கீதாதான். உனக்குள்ள தோன்றது அகம், உனக்கு வெளியில செய்யறது புறம் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ரொம்ப சிம்பிள். உங்களுக்குள்ள நீங்க யோசிக்கிறதுக்கு பேர் அகம், உங்களுக்கு வெளியே நீங்க செயல்படுறதுக்கு பேர் என்னங்க, புறம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள், உங்களை எளிமையா புரிஞ்சுக்கலாம். நமக்கு இருக்கிற எந்த பிரச்சனை எந்த ப்ராப்ளத்தையும் ஒரு பேப்பர்ல நீங்க எடுத்து எழுதிக்கல, இதுல அகப்பகுதி எது எது, புறத்தில் செயல்பட வேண்டிய பகுதி எது எதுன்னு நீங்களே நோட்ல ரைட் டவுன் பண்ணிக்கிட்டு அகப்பகுதியா அதுக்கு எல்லாமே இன்ட்டு போட்டுருங்க, அதுக்கெல்லாம் அன்இம்பார்ட்டன்ட் போட்டுருங்க. புறத்துல செயல்பட வேண்டிய பகுதிக்கு மட்டும் டிக் பண்ணிக்கிட்டு இதை எப்படி செய்யணும் என்ன மாதிரி செய்யணும்னு அறிவை பயன்படுத்தி நமக்கு தெரிஞ்சா செய்யலாம், தெரியலன்னா நம்ம கிட்ட யாரு அதுக்கான தெளிவா தெரிஞ்சவங்க யார் இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட அட்வைஸை வாங்கி இல்லை வேற எந்த வகையில நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த செயலை சிறப்பா செய்யறது மூலியமா நமக்கு தேவையானதை நம்மளால செய்து கொள்ளக்கூடிய ஒரு நுட்பமான அறிவு நமக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி மனோலயம் மனோநாசம், மனதை நாம் ஏதோ ஒன்றுடன் இணைப்பதற்கு பேர் என்னங்க, இப்ப பேசுறது நீங்க கேக்குறீங்கன்னா என்னுடைய பேச்சோட உங்க மனம் இணைஞ்சா அதுக்கு பேரு மனோலயம், புரியுதுங்களா.
நாம நம்ம மனம் பிடிச்சுக்கிட்டு இருக்கிற பிடியிலிருந்து நம்ம ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல, அதுவா பிடிச்சு அதுவா விடுதுன்னு நம்ம புரிஞ்சுட்டு விடுபடும் போது பிடிச்சுக்கிட்டு இருக்கிற பிடி விடுறதுக்கு பேர் என்னங்க? விடுதலை. அதுக்கு பேர் தான் வந்து மனோ லய நாசம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுக்கு பேர் நாசம். அட்டாச் ஆனா லயம், டிட்டாச் ஆனா நாசம். மைண்ட் வந்து எது ஒன்றின் மீது அட்டாச் ஆனா அதுக்கு பேர் என்னங்க? மனோலயம். மைண்ட் ஏதோ ஒன்னோட டிட்டாச் ஆனா அதுக்கு பேர் என்னங்க? மனோநாசம். ரொம்ப சிம்பிளா, அதாவது ஒரு ஒரு கோட்ல புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்றதுக்காக சொல்றேன், புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம ஒட்டு மொத்த ஆன்மீகமே இப்ப எப்படி பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஐயா என்ன சொல்றாரு, நீங்க வந்து ஆன்மீகத்தை முடித்து கொண்டு உங்க அலுவலர்களை பார்க்க திரும்புங்கள் அப்படின்னு சொல்றாரு. அவங்களாம் எப்படி சொல்றாங்க, மத்த எல்லாம் ஆன்மீக வைப்போம், இந்த ஜென்மல்ல அடுத்த ஜென்மல நீ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும். ஆனா ஐயா என்ன சொல்றாரு, ஆன்மீகத்தை முடித்து கொண்டு உங்களுடைய யதார்த்த அலுவல்களுக்கு திரும்புங்கள் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு புரியுதுங்களா? இப்போ நமக்கு வந்து கார் ஓட்ட தெரியாது, நாம வந்து ஒரு டிரைவிங் கிளாஸ் போறோம், ஒரு 15 நாள் இல்ல ஒரு மாசம், எது கீது எப்படி போடுறது, எப்படி கண்ணாடியில பாக்குறது, எப்படி பண்றது, எது ஆக்சிலேட்டர் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி ரிவர்ஸ் எடுக்கணும் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு காரை வந்து நீங்க நல்லா பழகிறீங்க, முதல்ல அப்படி எடுக்கும் போது கொஞ்சம் கவனம் பூரா ஃபோக்கஸ் ஃபுல்லா வச்சு அப்படி ஒரு மாதிரி காரை ஓட்டுவீங்க. நீங்க காரை ஓட்டி பழக பழக பழக, நம்ம இந்த அவதார் படம் பார்த்துருக்கீங்களா, அதுல வந்து அந்த குதிரையோட தன்னுடைய முடியை இணைப்பான் பார்த்தீங்களா, இணைச்சு அதோட இது இது மெர்ஜே. அந்த மாதிரி நாட்கள் ஆக ஆக காரோட இயக்கம் நம்மளோட இயக்கம் வந்து ஒன்னாக ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படும், நாமளும் அதுவும் ஒன்னாயிடுவோம். அந்த அளவுக்கு நம்ம வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சொல்லி கொடுத்தவங்களை விட சிறப்பா ஓடுற அளவுக்கு எல்லாம் கூட அதுல நம்ம வந்து டெவலப்மெண்ட் ஆயிடும். இப்படி கார் ஓட்டுறோம், அதாவது பழகிற வரிகளும் அது தனியாகவும் நாம தனியாகவும் இருந்தோம், பழகி நல்ல ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அதுல நமக்கு டவுட்டே இல்லை இப்ப. அதனால காரை எப்படி இயக்குறது என்னங்கிறதுல நாம ரொம்ப ஃபைன் டியூன் பர்ஃபெக்டா ஓட்டுற தன்மைக்கு வந்து ஒரு நீச்சல் பழகிறோம், எப்படி எப்படியோ தண்ணியில உள்ள போயிருமோ அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ என்னமோ நினைச்சு குதிச்சு பழகணும். அப்புறம் முதல்ல பழகி வெளியே வந்துட்டோம், பிறகு எப்படி தண்ணி உழுந்தாலும் தட்டு தடுமாறி ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன முடியும், நம்மள அறியாமையே நம்ம உடம்பு அந்த ஸ்விம்மிங்க்கு ஆட்டோமேட்டிக்கா பழகிடும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படித்தான் ஆன்மீகம். ஆன்மீகம் என்பதும் இதுவரையும் மத்தவங்க யாரும் இவ்வளவு கிளியரா சொல்லல. பகவத்தையா வந்து ஒட்டுமொத்த ஆன்மீகத்தையும் தாட் அண்ட் திங்கிங், அகம்புறம், ஞானம், முக்தி, இப்படி எல்லாத்துக்குமே கிளியரா டெஃபினிஷன் கிளாரிட்டியா கொடுத்துட்டாங்க. கொடுத்துடுற போது நமக்கு எல்லா டவுட்டும் நிறைவேறும். அப்போ நாம வந்து திரும்ப இப்போ ஒரு கார் பழகிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப இங்க டிரைவ் பண்ணுவீங்களா, நீச்சல் பழகிட்டீங்கன்னா தொடர்ந்து நீச்சல் அடிக்க பழகுவீங்களா, அது உங்களுதாயிடும் இல்ல? அந்த மாதிரி ஆன்மீகமே வந்து நம்மளுதாயிடுது. அதனாலதான் என்ன சொல்றாரு, தெரிஞ்சுக்கிட்டியா க்ளோஸ் பண்ணிடுங்கிறார். ஆன்மீகத்தையே க்ளோஸ் பண்ணிட்டு யதார்த்த வாழ்க்கைக்கு திரும்பிடுங்க அப்படிங்கிறாரு. அதாவது நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல ஒரு 4 விஷயங்கள் ரொம்ப சிறப்பா சொல்லுவோம். மனிதன் வந்து இந்த ஒரு 4 நிலையில வாழ்றதுதான் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படின்னு சொல்லிட்டு 4 நிலைகள் பத்தி சிறப்பாக பேசப்போம். நாம என்னன்னா இத பத்தி நிறைய வெவ்வேறு விதமான கருத்துக்கள் இருக்குது, இருந்தாலும் நாம வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பிரம்மச்சரியம் அப்படிங்கிற கட்டத்திலேயே வந்து பழசு வந்து குருகுல கல்வி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருன்னு பாத்தீங்கன்னா, தன்னை உணர்ந்த ஒரு ஞானி தான் வந்து வகுப்பு எடுத்திருக்காரு. அவரு வந்து புதுசா வர்ற குழந்தைகளுக்கு பாடம் எடுத்து அவனை வந்து ஒரு இளைஞனாகி ஒரு பக்குவமாக வரைகளும் அவனுக்கு வந்து பிரம்மச்சரியம்.
அவனுக்கு வேற எந்த சிந்தனையும் இல்லாம இந்த உடல் மன இயக்கங்கள் கலைகள் இது எல்லாத்தையும் போதிச்சு அவனுக்கு வந்து ஒரு ஐயம் இல்லாத அளவுக்கு அவனை தெளிவா அவனுக்கு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சு வர்றதுக்கு பேரு தாங்க வந்து பிரம்மச்சரியம். இப்படி இப்படி படிச்சு முடிச்சு தெளிவானவன் தான் அடுத்தது வந்து கிரகஸ்தன். கிரகஸ்தன்னா குடும்ப நிலைக்கு வரும். ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி முடிச்சு இவனோட தேவைகள் அவனுடைய தேவைகள் எல்லாத்தையும் சமன்படுத்திக்கிட்டு புதிய வாழ்க்கையை சமுதாயத்துல வாழ தொடங்குறாங்க. அவங்க அடுத்த தரமான புதிய ஜெனரேஷனை உருவாக்குறாங்க. தன் பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய கடமைகளை எடுத்துக்கிறாங்க. சமுதாயத்துடைய மிக முக்கிய அங்கமாக இருப்பதே யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கிரகஸ்தன் தான். இவனாலதான் சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா குழந்தைகளால ஒன்றும் செய்ய முடியாது, வயசானவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. இவனாலதான் ரெண்டு பேரையும் பார்க்க வேண்டிய கடமை இருக்குது, சமுதாயத்தை பார்க்க வேண்டிய கடமை இருக்குது. எல்லா பொறுப்புகளும் இந்த கிரகஸ்தனுக்கு தான் இருக்கு. இவன் ஒரு நிலைக்கு ஆளான பிறகு தன்னுடைய அதுக்கு பேரு தான் வானப்பிரஸ்தம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய கடமைகள்லாம் தன்னுடைய அடுத்த ஜெனரேஷன் கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இவன் வந்து அந்த இல்லற கடமைகள்லாம் இருந்து கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸேஷன் ஆகிக்கிட்டு பேரன் பேத்தி இவங்களுக்கெல்லாம் என்னென்ன செய்யணும் எது எது எல்லா கடமைகள் இருந்து ஒன்னுள்ளா ஃப்ரீ ஆகிக்கிட்டு அதாவது அந்த அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை ஒப்படைச்சிட்டு இவங்க ஃப்ரீ ஆகிட்டாரு. அப்புறம் இவங்க என்னென்ன பார்க்கணும் பிடிக்கணும் இவங்க லைஃப்ல என்னென்ன பார்க்கணுமோ சந்திக்கணுமோ அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு இவர் வந்து அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா துறவுன்னு சொல்லுவாங்க. இந்த நாலாவது நிலை கிட்டத்தட்ட எப்படி அந்த ஒரு குருமார்கள் சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி கண்டிஷனுக்கு இவரே வந்துருவாங்க. இப்படி வந்து இப்ப வந்து அந்த கிரகஸ்தன் அதாவது வானப்பிரசங்கிற நிலையெல்லாம் பாத்தீங்கன்னா அவன் எல்லாத்திலையுமே ஒரு அனுபவிச்சு ஒரு நிறைவான மனநிலைக்கு வந்துருவான். அவனுக்கு ஒரு தெளிவா இருக்கும். இப்ப அந்த நிலையில இருக்கும்போதுதான் அந்த நிலையில அடுத்த பிள்ளைகள் வளரும் போது அவனுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருது ஏதோ ஒன்று ரொம்ப அமைப்பா இப்ப இப்படித்தான் இருக்கும். இவனுடைய கைடன்ஸ் வந்து அவங்களுக்கு அவ்வளவு ஹெல்ப்பா இருக்கும். எப்படி வாழ்க்கையை எதிர்கொள்றதுங்கிறதுக்கு அவ்வளவு உதவியா இருக்கும். அதெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறமா அவன் லைஃப் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்க துறவு. துறவுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஆல்ரெடி எல்லாத்திலையும் நிறைவாக அனுபவிச்சு முடிச்சதுனால அந்த மன துறவு மனசுல வந்து எந்த பற்றும் இல்லாம இருக்கிறதுக்கு பேரு தாங்க பொருட்களை துறப்பது துறவு அல்ல. முதல்ல இதை நம்ம புரிஞ்சுக்கணும். பொருட்களை துறப்பது துறவு அல்ல, மனோ அனுபவங்கள் மீது இருக்கிற பற்றை துறப்பதுதான் உண்மையான துறவு. இப்படி நாம துறந்துட்டோம்னாக்க நாம வந்து அதுதான் வந்து அந்த முழுமையான துறவு நிலை. ஒரு மனிதன் வந்து பிரம்மச்சரியங்கிறதையே வந்து இந்த மனோ இயக்கம் இந்த நுட்பங்களை எல்லாம் தெளிவா இப்ப நம்ம பகவத்யாவோட இந்த புரிதல் வச்சுக்கணும். இன்னைக்கு நம்ம ஸ்கூல் படிக்கிற பையன் லெவல கொண்டு விட்டோம். இப்ப அவன் லைஃப்ல திருமணத்துக்கு முன்னையே வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை கிளியரா புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் லைஃப் எப்படி இருக்கும் சொல்லுங்க. அடுத்தது திருமண வாழ்க்கையில தன்னால எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணலாம், ஏ உறவுகள்கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எல்லாமே அவனுக்கு வந்து ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் தன்னுடைய பொறுப்புகளை கொடுத்துட்டு அடுத்தது சமுதாயத்துக்கு அதாவது வாழும் போதே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் இந்த லைஃபே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா மாறிடும். அப்படி ஒரு மிக ஒரு அற்புதமான படைப்பை தான் வந்து ஐயா வந்து உருவாக்கிக்கிறாங்க. இதை வந்து இன்னும் வந்து இதுல கூட சொல்லுவாங்க, இன்னும் கூட இப்படி கூட நம்ம சொல்றது ஒரு ஐடியா வச்சுக்கலாம். ஒரு அழுக்கான சட்டை வச்சுக்கலாம், அந்த சட்டைக்கு வந்து ஒரு வெள்ளாரியில வச்சு சோடா போட்டு சுடுதண்ணியில துவைக்க வைக்கிறோம், சோப்பு தூள் போடுறோம், சோப்பு போட்டு குப்புறோம், அடிச்சு பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த துணியை வெண்மையாக்குறதுக்கு, துணியில இருக்க அழுக்கு போகிறதுக்கு. பிறகு வந்து அதனுடைய நோக்கம் என்ன இதெல்லாம் பண்றது இதுக்கான்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் பண்ணிட்டு திரும்ப அந்த சட்டையை நம்ம போட்டுக்கிறது. இந்த சட்டை மாதிரி தாங்க நம்ம லைஃப். மத்த ஆன்மீக அமைப்புல என்னன்னு கேட்டீங்கன்னா காலம் பூரா சட்டைக்கு சோப்பு போடுறதும் குப்புறதும் வெள்ளாவியில வச்சு வேக வைக்கிறதும் இதையே பண்ணிட்டு இருக்காங்க. எப்பதான் அந்த சட்டையை நம்ம போடுறது நமக்கு கத்துக்கிட்ட ஆன்மீகத்தை எப்பதான் நம்ம பயன்படுத்தி வாழ்க்கைய வாழ்றது, வாழ்க்கை பூரா கத்துக்கிறதா, கத்துக்கிட்டதை எப்ப பயன்படுத்துறது? இதுவரை எல்லா ஆன்மீக வகுப்பு கடைசி மட்டும் பயிற்சி முயற்சி தான். நாம ஒண்ணுதான் போதும்,
ஆன்மீகத்தை முடித்துக்கொண்டு யதார்த்த அலுவலுக்கு வாருங்கள்னு சொல்றது நாம ஒண்ணுதான். நீங்க கத்துக்கிட்டத உங்க சட்டையில அழுக்கு இருந்தாலும் கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல போடுங்க, தொடர்ந்து அடுத்தது வாஷ் பண்ணும் போது அது தன்னால போயிடும். புரியுதுங்களா? நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை நிதர்சனமாக வாழ்வதுதான் சிறப்பு. நாம எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம், பிறகு நம்ம வாழ்க்கையில அதை பயன்படுத்தி வாழ்றதுக்கு தானே ஒரு கலையை கத்துக்கிறோம். அதுக்குத்தான் இந்த புரிதல் ஞானம்ங்கிற ஆன்மீகமே ஒட்டு மொத்தமே அதுக்கு தான். நாம காலம் பூரா ஆன்மீகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஆன்மீகமே என்ன ஆயிடும்? நம்மளதாயிடும். அப்பதான் அதுதான் ஐயா வந்து ஒரு இது சொல்றாரு, ஞானிகளை வணங்குவது சிறப்பல்ல, நீயே ஞானியாக வளர்வதுதான் சிறப்பு. அப்படின்னு என்ன? இதுவரையும் யாருமே இப்படி சொன்னதில்லை. ஐயா ஒண்ணுதான் சுட்டிக்கிறார், நாம எல்லாருமே இண்டிபெண்டா இருக்கணும், சுய ஒளியோட இருக்கணும். சுய ஒளினா என்னன்னு தெரியுமா? ஒரு விளக்கினால் பல விளக்கை ஏற்ற முடியும், அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் லைட் நம்மகிட்ட இருக்கணும், சுய ஒளி இருக்கணும். அதுக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கூட இருக்கு. கொடி சிறந்ததா மரம் சிறந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடியால மரம் இல்லாம வளர முடியாது. ஒரு கொடி வளர வேண்டும் என்றால் ஒரு மரத்தை சுற்றித்தான் வளரும். ஆனா மரம் என்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா, தனிச்சு இண்டிவிஜுவலா நிக்கிற திறமை இருக்கும், அது எதையும் சார்ந்து இருக்காரு. வேர்ல எல்லாத்துட்டையும் இருக்கிற எனர்ஜிய, வேர்ல வந்து எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிற எங்கெங்க இருக்குதோ அதுக்கான எனர்ஜியெல்லாம் சக் பண்ணி, ஆனா இண்டிவிஜுவலா அது என்ன பண்ணுங்க, ஸ்டாண்டர்டா நீச்சு, அதுதான் சுய ஒளின்னு நம்ம சொல்றோம். அது மாதிரி நாம வந்து இந்த ஐயாவோட அண்டர்ஸ்டாண்டிங்க, ஐயம் தெரியுற சந்தேகத்துக்கே இடம் இல்லாம ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா நம்ம உழையிடம் வச்சுக்கிங்க, நாம் வந்து சுய ஒளியோட நம்மளால நிக்க முடியும். நமக்கு அந்த டவுட்லெஸ் ஸ்டேட்டுக்கு நம்ம இருக்கணும், அப்பதான் நம்மளால அவ்வளவு சிறப்பாக இருக்க முடியும். ஒரு தனித்து ஒரு மரமாக நம்மளால இருக்கணும். புரியுதுங்களா? அப்படி ஒரு சிறப்பு வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிட்டதுனால நமக்கு வரும். காலம் பூரா கட்டடத்துல கடக்காலே தேவையில்லை, கடக்காலுக்கு அப்புறம் பில்டிங் கட்டி வாழ்றதுதான் சிறப்பு. கடக்கால் பண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கணும், பண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு காலம் பூரா கடக்காலே போடுறது, என்னைக்கு கூடு கட்டுறது, என்னைக்கு நம்ம அதுல வசிச்சு நிறைவாக மகிழ்ச்சியாக வாழ்றது, எல்லாமே எல்லா ஆன்மீகத்துக்கும் ஊடு கட்டுறது தான். கடக்கால ஸ்ட்ராங் பண்ணு, கடக்கால ஸ்ட்ராங் பண்ணு, செவிலே வைக்கிறது இல்லை. அப்புறம் எப்போ ஊடு கட்டுறது, என்னைக்கு வாழ்றது, அதுக்குள்ள நம்ம முடிஞ்சே போயிடுவோம். ஆனா பகவத்தையா தான், நீ முதல்ல வாழ ஆரம்பி, சீக்கிரம் மலம் மலம் வேலையை முடிச்சுட்டு ஆன்மீகத்தையும் முடித்து கொண்டு வாழ வந்துருங்க அப்படின்னு சொல்றது ஐயா தான். ஒரு கதை மூலியமா நீங்க இதை நம்ம எளிமையா புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு ஆன்மீகத்துல கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளா கடுமையா தியானங்கள் பயிற்சி முயற்சிகள் எல்லாத்தையும் எடுத்து ஒருத்தர் ரொம்ப ஆன்மீகத்துல ஒரு பழுத்த பழமாவே ஆயிட்டார். அப்படி இருந்தும் கூட அவ்வளோ பயிற்சி முயற்சிகள் எல்லாம் பண்ணியும் கூட அவருக்கு வந்து இன்னுமே மனசுல வந்து ஒரு முழுமையும் நிறைவும் வரலீங்க. ரொம்ப ஏக்கத்தோட எப்பொழுது நமக்கு அந்த ஞானம் கிடைக்கும், விடுதலையை நம்மளால உணர முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி மனம் தோய்ந்து போன நிலையில இருக்கிறார். அப்ப வந்து அவர் கேள்விப்படுறாரு, காட்டுல ஒருத்தர் இருக்கிறாராம், அவர் வந்து ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலா பேசக்கூடியவரா, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு தான் வார்த்தை இருக்குமா, அப்படி அவ்வளோ மச்சு பேசுவாராம். அவர் வந்து ஞான நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவரா, வாழும் ஒரு ஞானி, அவரை போய் பார்த்தா நமக்கு ஏதாவது ஒரு விடை கிடைக்குமான்னு சொல்லி இவர் போறாரு. போயிட்டு அங்க போய் அவங்க வீட்டில் எங்க யாருங்கன்னு, அவரா அவர் பாருங்க கொஞ்ச தூரம் போய் பாருங்க உள்ள பாருங்க மரம் வெட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. எது மரம் வெட்டுவா? இவர் உடனே அடுத்தது அங்க உள்ள போறாரு. போயிட்டு அவர்கிட்ட வந்து அவர்கிட்டயே எங்க இங்க ஒரு ஞானின்னு சொல்லி சொல்றாங்க, அவர் யாருன்னு, ஆமா அது நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்ற சொல்லிட்டு என்ன சொல்லும் போது, என்ன சாமி நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது, மரம் வெட்டுறேன் அப்படின்றதான். சரி நான் உங்ககிட்ட கொஞ்சம் எல்லாம் இதெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறேன், கேக்கிட்டேன், சரி கேளுங்க அப்படிங்கிற, நீங்க
ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஞானம் அடையாததுக்கு முன்ன எப்படி இருக்கீங்க? ஞானம் அடைந்த பிறகு எப்படி இருக்கீங்க? ரெண்டையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நான் 40 ஆண்டுகளா இப்படி ஆன்மீகத்துக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறேன், அதனால உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொன்னார். அப்படியா, சரி அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணீங்க ஐயா சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். நான் வந்து காத்தால எழுந்துக்குவேன், ஏதோ என்னுடைய கால கடன்கள்லாம் முடிச்சு சாப்பிட்டு இங்க வந்தேன்னா மரம் வெட்டுவேன், மதியானத்துக்கு மேல வெட்டின மரத்தை கொண்டு போய் சந்தையில விற்பேன், சந்தையில வித்துட்டு அங்க வர்ற பணத்துல எனக்கு தேவையான பொருள்ல வாங்கிட்டு கொண்டு வந்து வீட்டுல கொடுத்துருவேன். இது போக மீதி ஒரு 2-3 மணி நேரம் என்னுடைய மனதிற்கும் ஆன்மீகத்திற்கும் நாம் ஏதோ ஒண்ணு அடையணும்னு சொல்லி தீவிரமாக முயற்சி செய்துட்டு இருந்தேன். இப்படித்தான் புரிதலுக்கு முன் இருந்தேன் அப்படின்னு சொன்னார். சரி சாமி, இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு இப்போ உங்க செயல்முறை என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இப்பயும் வந்து எந்த மாற்றமுமே இல்லை, பழையபடியே காத்தால எந்திரிக்கிறேன், என்னுடைய காலக்கடன்களை முடிக்கிறேன், போறேன் மரம் வெட்டுறேன், வெட்ட மரத்தை சந்தையை கொண்டு போய் கொடுக்குறேன், அங்க கொடுக்குற பணத்துல தேவையான பொருளை வாங்குறேன், வாங்கிட்டு வந்து வீட்டுல கொடுக்குறேன். பிறகுங்க பழச ஒரு 3 மணி நேரம் ஆன்மீகத்தும் ஒரு செலவு செஞ்சுக்கிட்டு இருந்தல, அப்படி செலவு தனியா ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப அமைதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆன்மீகத்திற்கு என்று தனியாக எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லை, உங்களுடைய ஒவ்வொரு செயலுமே ஆன்மீகம்தான், தனியாக போய் ஒன்னு செய்யறதுக்குன்ட்டு ஒன்னு தனியா இல்லவே இல்லை, உங்களுடைய அத்தனை செயல்களுமே, நீங்க செய்யற அத்தனை செயல்களுமே ஆன்மீக செயல்கள் தான், இந்த செயல் சிறப்பு அந்த செயல் கம்மின்னு சொல்றதுக்கு எந்த இதுமே இல்லை. அதுக்கு இன்னொரு கதை கூட சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு கறி வெட்டுற ஒரு ஞானித்தார், அவர்கிட்ட போய் ஒருத்தர் நல்ல கறி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் வெட்டுற கறி எல்லாம் நல்ல கறி தான் அப்படின்னு சொல்றாரு. இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் சொன்ன இந்த 2 கதையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒட்டு மொத்த ஆன்மீகத்தோட வேலையே முடிஞ்சு போயிடுச்சு. வெற்ற கறி எல்லாம் நல்ல கறினா என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் செய்யற வேலையெல்லாம் நல்ல வேலை தான், எந்த வேலையும் சிறப்பு கம்மி சிறப்பு வாய்ந்ததுன்னு இல்லை, எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு பார்வை. எப்படி அவர் சொன்னாரில்ல, பழசு வந்து ஆன்மீகத்துக்குன்னு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம், புரியாததுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே ஆன்மீகம்தான், எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு புரிஞ்சு போய் தனியா ஒரு வேலை செய்யறது விடுபட்டுட்டேன். இவர் சொல்றாருல, நான் வெற்ற கறி எல்லாம் நல்ல கறி தான் சொல்ற மாதிரி, நான் செய்யற வேலை எல்லாம் நல்ல வேலை தான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடணும். அந்த மாதிரி நாம வந்து சந்தேகத்திற்கே இடம் இல்லாமல், நாம வந்து நாம இந்த புரிதல்ல இந்த கிளாரிட்டி வந்துட்டோம்னா மறுபடியும் ஆன்மீகத்தை பத்தி நமக்கு எந்த டவுட்டாவது இருக்கா? இங்க வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாததுனாலதான் நம்ம இதுவா அதுவா அந்த ஆக்சிலேஷன் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருங்க இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும். இன்னும் சொல்லணும்னா, சந்நியாசிகளை விட கிரகஸ்தன் சிறந்தவன், குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவன் சிறந்தவன், எங்கேயும் நம்ம போக தேவையில்லை, தாடி முடி விட்டுட்டு எங்கேயும் போய் காடு மேடு எதையுமே அலைய தேவையில்லை, உங்களுடைய வாழ்க்கையை நிறைவாக நீங்கள் வாழ்ந்தாலே அதுதான் முக்தி, எல்லாமே அர்த்தம். அதாவது நம்ம வந்து ஒரு 2 விதமான இதை பார்ப்போம். ஒரு ஒரு பையன் படிக்கிறதுக்கு டிஸ்டர்ப் இல்லாம படிக்கணும்னு நினைக்கிறான், என்ன பண்றான், ஜன்னலை சாத்துறான், கதவை சாத்துறான், என்ன பண்றான், அப்பயும் படிக்கிறான். அப்ப கூட அவனை மீறி எங்கேயோ ஒரு சத்தம் காதல் உழுவுது, அது வந்து இவனுடைய படிப்பு டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்காக என்ன பண்றான், காதலண்டி அடைச்சிக்கிட்டு அந்த படிப்பை படிக்கிறான். இப்படி எல்லாம் படிச்சும் கூட அவனுக்கு வந்து ஒரு திருப்தியா படிச்சு முடிச்ச உணர்வு இல்லை, ஓகேங்களா. ஆனா இன்னொரு பையன் சந்தையில காய்கறி மார்க்கெட் கடையில வியாபாரம் பார்த்துக்கிட்டு கோசத்தையும் வச்சுட்டு படிக்கிறான், தக்காளி 2 கிலோ என்ன, தக்காளி 2 கிலோ போட்டுட்டு ஆளுங்க யாரு இல்லைன்னா புதுசத்தை எடுத்து படிப்பான், படிச்சுக்கிட்டே வருவான், மறுபடியும் யாராவது வந்தானே இடையில வந்து இதை அப்படி மடிச்சு வச்சுட்டு மறுபடியும் என்ன வியாபாரம் பண்ணிட்டு மறுபடியும் படிப்பான். இந்த 2 பேர்ல யாருங்க சிறந்தவங்க, கதவை சாத்திட்டு
எந்த சத்தமே கேட்கக்கூடாதுன்னு காதை வச்சுட்டு படிக்கிறோம்னா இல்ல யதார்த்தமா சந்தையில உட்காந்து எல்லா சத்தம் குத்தம் எல்லாத்துக்கும் நடுவுலையும் இருந்து படிக்கிற அவன் சிறந்தவனா அப்படின்னு கேட்டா நீங்களே சொல்லி போய் சந்தையில படிக்கிறவன் தான். அந்த மாதிரி எல்லா எண்ண உணர்வுகள் எல்லாமே வந்து போறதுக்கு அனுமதிச்சு எதுலேயுமே தடை இல்லாம புரியுதுங்களா, நாம ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்றோம்னா அதுதான் வந்து ஆன்மீக வாழ்க்கை. புரியுதுங்களா, சன்னியாசிகளை விட சிறந்த வாழ்க்கை இதுதான். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட சில வேலைகளை செய்துக்கிட்டு வேற எதுலையும் அவங்க வந்து கமிட் ஆகிக்க மாட்டாங்க. நாம அப்படி கிடையாது, குடும்பத்தை பார்க்கணும், பெற்றோரை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், சமுதாயத்துக்கு தேவையான செய்வோம், உறவுகளை கவனிக்கணும், இப்படி ஒட்டுமொத்த பொறுப்புகளையும் ஏற்று செயல்படுகிற நாம் சன்னியாசிகளை விட சிறந்தவர்கள். அதுக்கு நமக்கு வந்து நம்ம பகவத்தையா கொடுத்திருக்கிற ஞான புரிதல். ஞானம்னா என்ன, விடுதலைனா என்ன, தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, அகம்னா என்ன, புறம்னா என்ன. நண்பர்களே, இதுவரை யாருமே இவ்வளவு எளிமையாக எந்த ஆன்மீக அமைப்புகளிலும் சொல்லப்படவில்லை. இதை நீங்க நல்லா உங்களுக்கு உங்களுக்குள்ள இதை ஒன்ன தவிர வேற வழி இல்லைன்னு டவுட்லெஸ் இல்லாம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்றே நீங்கள் ஆன்மீகத்தை முடித்து கொள்ளலாம். ஆன்மீகத்தை பினிஷ் பண்ணிட்டு அந்த இவரு சொன்னல ஆன்மீகத்துக்காக ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தேன், இப்ப அந்த வேலை செய்யறத விட்டுட்டேன்னு சொன்னார் இல்ல, புரிதலுக்கு பின் ஞானம் அடைஞ்ச பின்னு சொல்ற அந்த மாதிரி நாம சொல்றோம். புரிதலுக்கு பின் ஆன்மீகத்தையே நம்ம முடிச்சுக்கலாம். முடிச்சுக்கிட்டு அன்றாட யதார்த்தம் நாம் சந்திக்கக்கூடிய அலுவல்களுக்கு வந்து வரலாம். அதான் சொல்றேன், அகத்துல செய்து அகத்துக்கே டோட்டலா க்ளோஸ் பண்ணிடுறோம், புறத்துல இருக்கிற நிஜத்துக்கு என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலைக்கு வந்துடுறோம். இதை போல நாம சொன்னது மொத்தம் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் இருக்கு. எல்லா ஆன்மீக அமைப்புகளுமே வந்து அடைதல் அப்படிங்கிற அணுகுமுறை மூலியமா தான் மனதை நம்முடைய கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு பயிற்சி முயற்சிகள் பயன்படுத்தி செயல்படும் அடைதல் அணுகுமுறையை தான் இதுவரை எல்லாம் பயன்படுத்துறாங்க. பகவத்தையா ஒண்ணுதான், மனதில் நாம் பிடித்து கொண்டிருக்கிற பிடி பந்தத்திலிருந்து விடுபடும் விடுதல், விடுதலை என்ற அணுகுமுறையை நம்ம பயன்படுத்துறோம். இந்த முறையினால நாம் வந்து ஆன்மீகத்தையே முடித்து கொண்டு அன்றாட அலுவல்களை பார்க்கும் யதார்த்த நிலைக்கு நம்மால் வர முடியும். ஆன்மீகத்தையே க்ளோஸ் பண்றது எதுவரை ஆன்மீகம் தேவைன்னா, ஒரு எப்படி ஒரு கார் டிரைவ் பண்றதுக்கு எப்படி நல்ல பழக்கம் தேவையோ அந்த மாதிரி ஆன்மீகத்தை பத்திய ஒரு முழுமையான அறிவு நம்முடைய பகவத்தையாவுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அகம்புறம் இதெல்லாம் நீங்க தெளிவா ஒரு ஞான முகாம் வகுப்பு போதும். நல்லா சொல்லணும், ஒரே ஒரு ஞான முகாம் வகுப்பு போதும், பிறகு நீங்க அந்த ஞானத்துல உறுதிப்பாட்டுல தெளிவாயிடுவீங்க. தெளிவாயிட்டீங்கன்னா அன்னைக்கே மித்த எல்லா ஆன்மீக பயிற்சி முயற்சி மத்தவங்க எல்லாம் செய்யட்டும், யாரையும் நீங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் அவங்க போக விட்டுங்க. நீங்க உங்களை உங்களுக்குள்ள நீங்க வந்து ஒரு தெளிவுக்கு வந்து முடிவுக்கு வந்து க்ளோஸ் பண்ணி புரியுதுங்களா என்ன செய்யணும், அவ்வளவுதான். எதாத்தான் வெளியில என்ன செய்யறோமோ அது மட்டும்தான் நிஜம், அதை செய்ய தொடங்க. அப்பத்தான் ஆன்மீகத்தை முடித்து கொண்டு தனியா இல்ல, அது சிறப்பான செயல், இது கம்மியான எல்லாமே சிறப்பான செயல் தான், நான் வெற்ற கறி எல்லாம் நல்ல கறி தான் அப்படிங்கிற மாதிரி நாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு நாம் நம்மை அறியாமல் நாம் மாறி விடுவோம் அப்படின்னு சொல்லி, நமக்குடைய அகத்துல வந்து நாம செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி முடித்து கொண்டு புறத்தில் நாம் பல கலைகளை கற்றுக்கொண்டு சிறப்பாக செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு நம்ம புறத்தை மட்டும் ஆன்மீகத்தை முடித்து கொண்டு யதார்த்த வாழ்க்கைக்கு வருவதுதான் சிறப்பான அணுகுமுறை அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தா, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு வேற ஏதாவது நீங்க சொல்ல விரும்புனீங்கன்னா நீங்க கேள்விகள் கூட கேட்கலாம், ஆன்சர் ரைஸ் பண்ணுங்க, கேள்விகளுக்கு நம்ம பேசுவோம். ஆன்மீகத்தை முடித்துக்கொண்டு யதார்த்த ஒரு நிலைக்கு வரலாம். இந்த டாக்க பத்தி உங்க கமெண்ட் அது எதா இருந்தா கூட நீங்க சொல்லலாம். கம்பராஜன் ஐயா வந்திருக்காங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க. ரொம்ப அருமையான பேச்சு, ரொம்ப அருமையான விளக்கம்.
எல்லாருக்கும் ஒரு அதாவது ஞானிக்கு அடுத்து ஞானி பிஹெச்டி கொடுத்த மாதிரி இருக்கு எனக்கெல்லாம். ரொம்ப தெளிவான விளக்கம், உண்மையிலே அதான் நடந்திருக்கு எனக்கெல்லாம். ஆமா, அதனால வந்து மிக சிறப்பு. ரொம்ப அதாவது யதார்த்த வாழ்வு தான் வாழ்க்கையில முக்கிய கொடுக்குங்கிறத ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப நல்லா இதை திரும்ப திரும்ப நம்ம சொல்றது உறவினர்களுக்கு குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கிற பணியை தான் அடுத்து கவனிக்கணும், அதை ஏற்பாடு பண்ணுவோம். ஆனால் ரொம்ப தெரியும் ஆன்மீகத்தில் போய் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு குருஸ்தானத்தோட மாட்டிக்கிட்டு அவர்கிட்ட அடிமையாக இருந்து அவர்களுக்கு தேவையான செஞ்சு செய்யலாம் தப்புல இருந்தாலும் அந்த வாழ்க்கை பூரா 80% காலகட்டம் அதுலேயே போய் கடைசி வரையும் ஒன்றும் கிடைக்காம தீர்றாங்க. அதான் உண்மை. எத்தனை பேர் இருக்கிறாங்க? நிச்சயமா நிச்சயமா ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க இருக்காங்க. அதனால ஐயாவுடைய தெளிவு மிகப்பெரிய. உடவும் முடியாம எவ்வளவு பேர் படாத பாடு போடுறாங்க. இல்ல அதுல ஒரு பயம் வேற வந்துருது, விட்டுட்டோம்னா நம்மளுக்கு எதுவும் ஆயிருமோ சிலதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. இல்ல நிறைய இருக்காது, நான் அனுபவிச்சிருக்கேன், நிறைய அனுபவிச்சிருக்கேன். அது நிறைய இஷ்யூலாம் இருக்குது. நாம அதை வந்து கிரிட்டிசைஸோ குறை சொல்ற மாதிரி வந்துருங்கிறதுனால அதை பத்தி மேலோட்டம். கண்டிப்பா கண்டிப்பா, அது நிறைய பேர் அதுல வந்து வாழ்க்கையை தொலைச்சவங்களாம் இருக்காங்க. நேரத்தை காலத்தை பணத்தை விரயம் பண்ணவங்களும் இருக்காங்க. ரொம்ப தெளிவான புரிதல் ஐயா கொடுத்துருக்கிறது உண்மையிலே மிகப்பெரிய சந்தோஷமான இருக்கு. ஆன்மீகத்தை வந்து வாழ்க்கையில் ஒரு அது ஒரு அங்கம், அது டெய்லி செய்கிற ரொட்டீனில் கூட தேவையில்லை. நம்ம புறத்தான். ஆமாம் ஆமாம் ஆமாம், நம்மளே ஆன்மீகம், நம்ம தான் ஆன்மீகம், நம்மளே ஆன்மீகத்தில் தான் இருக்கோம் வாழ்கிறோம். சரியான ஆன்மீக செயல கரெக்டாக ரொம்ப தெளிவு ரொம்ப சூப்பரியா. உண்மைதான் தெரியுது, நல்லாவே தெரியுது. நம்ம ஆயிட்டா பிறகு அப்புறம் அதுல என்ன இருக்கு, எல்லாமே ஒன்னா ஆயிடுதுல்ல. ரொம்ப நன்றி அசரப்பியா. ரொம்ப ஐயா, வேற ஏதாவது கேள்வி கேட்க விரும்புனீங்கன்னா ஆன்சரைஸ் பண்ணுங்க, இல்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லுங்க. யாராவது கேள்வி கேட்பீங்கன்னு பார்த்தேன், யாரும் ஒன்றும் இல்லை. நம்ம சொன்னது இதா இல்லை அதை பற்றி ஏதோ உங்கள் கமெண்ட் இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம். நாம் வந்து ஒரு ஓப்பன் டிஸ்கஷன் தானே, ஒரு எளிமையாக டீல் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறோம். அதனால் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ஓப்பனாக பேசுங்க. ஐயா மோஸ் மணி வந்திருக்கிறாங்க. ஐயா நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசுங்கய்யா. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், சொல்லுங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் முத்துமணி, ரொம்ப சந்தோஷம். ஐயாவுடைய புரிதல் ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. ஐயா எனக்கு சின்ன தப்ப நினைக்க வேண்டாம், இப்போ நீங்க அடைதல் விடுதல் அப்படி ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லைங்களா? எல்லா ஆன்மீக அமைப்புகளும் அடைதலுக்காக தான் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. விடுதல் அப்படின்னு சொல்றீங்க, இயக்கம் இருக்கு, அது வந்து ஒரு ஒரு ஆறு போல் இருக்கு. வாழ்க்கை எப்படி நகர்ந்து அது போல மனிதன இயக்கம் வந்து நகர்ந்துகிட்டே இருக்கு. யாருக்காகவும் நிக்க போறது கிடையாது, அது நிக்காது. அது பிறந்ததுல இருந்து இருக்கிற வரலாம் மனிதன் இயக்கம். அந்த இயக்கத்துல விடுதல் அப்படின்றது இருக்கு, வார்த்தை இருக்கு இல்லைங்களா? நாம ஏதோ பிடிச்சிருக்கிற மாதிரியும் நம்ம விடணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஒரு புரிதல் வருது. ஆனா அப்படி அப்படி அதுக்கு பதிலா அந்த இயக்கத்துல நம்ம கை வைக்காம இருந்தாலே போதும். அது விடுதல் போது என்னன்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இப்ப தியானம் பண்ணும் போது என்ன பண்றேன்னா, தியானம் பண்றதுக்காக முயற்சி பண்றோம். தியானம் பண்ண ஒரு குறிப்பிட்ட நிலை வந்ததுக்கு அப்புறம் தியானத்துல இருந்து சம்பவிக்குன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அவனுடைய முயற்சிகள் எல்லாம் விடுபட்ட நிலையில தியானம் சம்பவிக்குது. இரவு நான் தூங்க போறேன், நேற்று எத்தனை மணிக்கு நான் போய் தூங்கினேன் அப்படின்னு சொன்னா உண்மையிலே படுத்த நேரம் தான் தெரியும், ஆனா எத்தனை மணிக்கு தூங்கினேன்னு என்னால சொல்ல முடியாது.
அப்ப என்னுடைய தூக்கத்தினுடைய முயற்சிகள் எல்லாம் கைவிட்ட நிலையில் தூக்கம் சம்பவிக்கிறது. அது போலதான் நான் இதை எப்படி பாக்குறேன்னா, அதுல வந்து இட் இஸ் நாட் ரெக்கவரிங், இட் இஸ் அன்கவரிங். தேடுதல் அல்ல, தெரிந்து கொள்ளுதல். அப்போ விடுதல் அப்படின்னா நம்ம ஒண்ணும் இயக்கத்தில் சம்பந்தமே இல்ல, அது விடுதல் என்ற முயற்சி கூட கிடையாது. அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நம்ம முதல்ல வந்து நம்ம அறிவு குறுக்கிட்டு இருக்கிறது விடுபடுறதுதான் விடுதல்னு நம்ம சொல்றோம். அறிவின் இயலாமைய புரிஞ்சுக்க சொல்றோம். புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் மனத இயக்கத்துல வந்து சுதந்திரமா செயல்படுறதுதான் நம்ம விடுதலைன்னு சொல்றோம், வேற ஒண்ணுமே இல்லை. விடுதல் சொன்னோட சில பேர் என்ன பண்ணுவோம், புடிச்சிட்டு இருக்க விடணும் போல இருக்கு அப்படின்னு. அந்த அறிவு வந்து இந்த பிரவாக நிலையில பண்ற குறுக்கீடுல இருந்து விடுபடுறதுதான் விடுதல்னு சொல்றீங்க, வேற ஒண்ணும் இல்லை. அந்த பிரவாக நிலையில நாம் விடுபடுவதை நீங்க விடுதல் சொல்றீங்க. ஒன்று ரெண்டு பொருளாம் பொருள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, அந்த இயற்கையான ஓட்டத்துல எந்த டிஸ்டர்பும் பண்ணாம இருக்கிறதுக்கு பேர் தாங்க நம்ம விடுதல் சொல்றோம், வேற ஒண்ணும் இல்லை. சரி சார், ரொம்ப சரி, சந்தோஷம் சார். உங்களை பார்த்தாலே சந்தோஷம் இருக்கு, என்னன்னு தெரியல. இன்னைக்கு மகிழ்ச்சியா, ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம் சந்தோஷம். ஏ, வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புனீங்கன்னா ஆன்சரைஸ் பண்ணுங்க, இல்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லுங்க, இல்ல எது சம்பந்தமா இருந்தாலும் நீங்க இதுல பேசலாம், ஆன்சரைஸ் பண்ணுங்க, பேசுங்க. இது வந்து ஒரு ஓப்பன் டிஸ்கஷன் தான், அதனால உங்களுக்கு கேள்வி பதிலாக எடுத்துக்கிட்டு நீங்க ஓப்பனா நீங்க இதெல்லாம் பேசலாம். எல்லாருமே ஆன்மீகத்தை முடித்து கொண்டு எதார்த்த எதுக்கு வந்துட்டீங்களோ என்னன்னு தெரியல, யாரும் எந்த டவுட்டுமே இல்லாத அளவுக்கு ரொம்ப கிளியர் ஆயிட்டீங்க, வேலை ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு போயிடுச்சு போல தெரியுது. ஏதாவது கேள்விகள் இருந்தா ஆன்சரைஸ் பண்ணுங்க, இல்ல ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூட நீங்க சொல்லணும்னு விரும்பினா சொல்லலாம். எல்லாருமே ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க போல தெரியுது, அதனால யாருக்கும் கேள்விகள் இருந்தா நீங்க சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. உமா மகேஸ்வரி ஃப்ரம் ஹைதராபாத். சொல்லுங்கம்மா. இந்த ஐயாவோட ஹைதராபாத்ல ஞான முகாம் ஏதாவது நடக்குமா? இல்ல, ஏற்கனவே நாம வந்து ஹைதராபாத்ல வந்து ரெண்டு மூணு முறை வந்திருக்கோம்மா, மூணு தடவை கேம்ப் பண்ணிருக்கோம். ஆஹா, அடுத்து ஏதாவது ப்ரோகிராம் வந்தா வருவோமா? ஏன்னா இப்ப எனக்கு ரீசெண்டா இப்பதான் தெரிஞ்சது, அதாவது மதுரை மணி ஐயர், ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிஎஸ் மணி ஐயர், அவரோட எல்லா ப்ரோக்ராமும் இப்படி பாத்துட்டே இருக்கிறப்போ ஆல்ரெடி இந்த ஸ்பிரிச்சுவல் சைட்ல கொஞ்சம் இன்க்ளினேஷன் ஜாஸ்தி இருக்கிறதுனால நானும் அப்படிதான் அங்க இங்க இங்க அங்க எல்லாம் பார்த்து 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 கடைசியா அவர் சொன்னார்ல ஒரு வீடியோல ஃபுல்லா, ஞான விடுதலைங்கிற புக்கை படிச்ச உடனே என்னோட ஃபுல் சர்ச்சும் முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு. சோ நானும் உடனே அதுவரை எனக்கு பகவத் ஐயானா யாருன்னே தெரியாது, அப்பதான் நெட்ல போய் பார்த்து அவர் போட்டோ பார்த்து இதெல்லாம் ஜஸ்ட் இட் ஆல் ஹேப்பன்ட் வித் இன் 15 டேஸ். சோ உடனே அவரோட இ புக்ஸ்ல எல்லாமே டவுன்லோட் பண்ணினேன், எல்லா தமிழ் புக்ஸ். நான் படிச்சதெல்லாம் திருச்சிராப்பள்ளி, எல்லாமே தமிழ் தான். சோ எல்லா புக்கும் டவுன்லோட் பண்ணி அந்த ஞான விடுதலை மொத்தம் படிச்சேன். சோ ஈவன் மை என்டையர் பெர்ஸ்பெக்டிவ் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா பகவத் ஐயா பத்தி தான் எல்லாம் தெரிஞ்ச வீடியோ எல்லாம் பாக்குறது. அப்போ ஒரு ஜூம் மீட்டிங்க பார்த்தேன், உங்களோட போன் நம்பர் இருந்தது, அதான் நேத்திக்கு குரூப்ல சேர்ந்தேன் நானு, நேத்திக்கு நான் தான் அங்க சேர்ந்தேன். சோ அதான் ஞான முகாம் தான் ஹைதராபாத்ல ஏதாவது நடந்ததுன்னா பர்சனலா அட்டெண்ட் பண்ணலாம்னு ஒரு ஆசை. வந்து இப்போதைக்கு ஜூம் மீட்டிங்ல நடத்திட்டு இருக்கோம், அந்த கோவிட் பீரியட்னால என்ன தனியா எதுவும் நடத்தலீங்க. ஓகே, நமக்கு வந்து இங்க சேலத்துல வந்து அயோத்தியா மலை அடிவாரத்துல பகவத் பவன் ஒரு இடம் வச்சிருக்கோம்மா. ஓகே, அங்க வந்து மூன்று நாள் வகுப்பு நடத்துவோம், வெள்ளி. ஆஹா, ஓகே. ரொம்ப கூட நம்ம வந்து ஒரு வாக்கிங் போயிட்டு ஒரு
ஈவென்ட் சாப்பிட்டு அதாவது ரொம்ப 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 டவுன் எர்த்தா அவ்வளவு ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து ஒரு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு வந்து லைஃப்ல வந்து ரொம்ப நம்ம அவர் கூட இணைஞ்சு வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பாத்தீங்கன்னா நல்லா நடத்த முடியலைங்க. இன்னும் ஏற்பட்டதுக்கு பிறகு நம்ம வந்து அந்த மாதிரி வகுப்பு நடத்துறதுதான் நம்ம எப்பயுமே செய்வோம். அதாவது வர்றதுக்கு வழி இல்லாத போது ஆன்லைன் வகுப்பு நம்ம நடத்துறோம். ஒரு நேரடி வகுப்புல நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட், உங்களுக்கு ஒரு குரூப்ல சேர்ந்துட்டீங்க இல்லையா, உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரணும். அப்போ நீங்க வகுப்புல வந்து நீங்க ஒரு முறை வந்து அதாவது நீங்க ஆன்லைன்ல எத்தனை கலந்துகிட்டாலும் அது ஒரு ஓகே, பட் அந்த ஒரு லைவ்லியா இருந்தா அது ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க அதுல கொடுப்போம். அப்ப நீங்க வந்து வாய்ப்பு உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்து, ஏன்னா ஒவ்வொரு மாசமே நாங்க நடத்திட்டு தான் இருப்போம். சந்தர்ப்பம் வருதோ நீங்க அதுல கலந்துக்குங்க. ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமான உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சூப்பரா கண்டிப்பாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நம்மளுடைய யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாருங்க கேம்ப் இதெல்லாம் ஒரு ஒரு செட் ஆஃப் கேம்ப் வீடியோஸ் எல்லாம் இருக்குதுங்கம்மா. நீங்க அதை வந்து ஒரு ஞானம் எந்த வேலையுமே செய்யலம்மா. யாரெல்லாம் என்ன உதவி வேணாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா செஞ்சு கொடுத்து காத்துருக்கோம். கண்டிப்பாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். நன்றிங்கம்மா. நன்றிங்க. என்ன வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புனீங்கன்னா ஆன்சர் ரைஸ் பண்ணுங்க. ஏன்னா மணி 9:05 ஆயிடுச்சு. இப்ப கேட்கற கேள்வியை நம்ம லாஸ்ட் குவஸ்டினா வச்சுக்குவோம். யாராவது கேள்வி கேட்க விரும்புனீங்கன்னா, இல்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா ஆன்சர் ரைஸ் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா ஏகப்பட்ட பேர் வந்து நல்ல ஒரு மனநிலையிலையும் கிளாரிட்டியாகவும் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஐயாவுடைய ஒரு மாபெரும் கிஃப்ட் நாம் அவர் கூட சேர்ந்து இருக்கிறது, அவர் கூட வாழ்றது, இதெல்லாமே நம்ம செய்திருக்கிற பூர்வ ஜென்ம புண்ணியம். அதனால நாம் அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையவே ஆன்மீகத்துல ஒரு முடிவு கொண்டு வந்துட்டு நம்ம இன்னும் நல்லபடியா வாழ்வாங்க வாழ்றதுக்கு ஐயாவுடைய இந்த புரிதல் தான் நமக்கு உதவி செய்யுது. நம்மளையும் வாழ வச்சு அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போய் சேர்த்தி டோட்டலா உலகத்தையே மாற்றக்கூடிய அமைப்புக்கு இந்த புரிதல் உதவி செய்யும். புதிய உலகம் படைப்போம்னு ஒரு புக்கு போட்டுக்கிறோம். அது அடுத்தது வெளிவர போகுது. ஐயாவோட பர்த்டேவில் அது ரொம்ப விமர்சையாக மேக்சிமம் எல்லா இடத்துலயும் அதை ரீச் அவுட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு போகணும்னு ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கிறோம். எல்லாரும் அந்த ஒரு போரில்லா நல்லுலகம் அதை பத்தி ஒரு சிந்தனைக்கு வரணும்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம். அதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சிறப்பா வாங்க, உங்க முடிஞ்ச ஒரு வேலையை கான்ட்ரிபியூஷனா எடுத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதை பத்திய விஷயம் வந்து இந்த மாத பத்திரிகையில உங்களுக்கு டீட்டெயிலா வந்திருக்கும். நீங்க அதெல்லாம் படிச்சு பார்த்து தெரிஞ்சுங்கன்னு சொல்லிக்கிறேன். யாரும் கேள்வி கேட்க வரல அப்படிங்கிறதுனால இந்த அளவோட நாம் இந்த மீட்டிங்கை நிறைவு கொண்டு வரலான் இருக்கிறேன். ஒட்டு மொத்தமாக ஆன்மீகத்தை முடித்து கொண்டு ஐயம் திரிவுரை அதில் கிளாரிட்டி ஆயிட்டு நீங்கள் உங்கள் யதார்த்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ்க்க வாழ பகவத்தையாவின் ஞான புரிதல் ஒன்று மட்டுமே உதவி செய்யும் என்று கூறிக்கொண்டு இந்த மீட்டிங்கை நிறைவு கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much. Thanks. சாப்பா ரெக்கார்டிங் க்ளோஸ். சரி.